ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரெட்மி தரப்புலேருந்து லான்ச் பண்ண ரெட்மி நோட் 11S வாங்கலாமா, இல்லாட்டி ரெட்மியோடைய நோட் 10S வாங்கலாமா. ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், நீங்கள் நோட் 10S அப்கிரேட் பண்ணலாமா வேணாமான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதோடைய டிஸ்பிளேலேருந்து பார்க்கலாங்க. டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நோட் 11S பார்த்தீங்கன்னா 6.43 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளோட வருங்க. இது பார்த்தீங்கன்னா ஆம்லெட் பேனல் கொடுத்துறாங்க. அண்ட் 90Hzக்கான ரெஃபர் செட்டு, 1000Hzக்கான மேக்ஸிமம் பிரைட்னஸ், 20:9 வந்து எக்ஸ்பெக்ட் ரேஸ் கொடுத்துறாங்க. அண்ட் கொரில்லா கிளாஸ்க்கான 3 சப்போர்ட்டோட வருதுங்க. இது இந்த பக்கம் ரெட்மியோடைய நோட் 10S வரையில் 6.43 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, இங்கேயே பார்த்தீங்கன்னா ஆம்லெட் பேனல் தான் கொடுத்துறாங்க. 60Hzக்கான ரெஃபர் செட், 1100Hzக்கான பிரைட்னஸ், 20:9 அஸ்பெக்ட் ரேஷியோ வித் கொரில்லா கிளாஸ்க்கான 3 சப்போர்ட்டோட வருதுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நோட் 11S பார்த்தீங்கன்னா 90Hzக்கான ரெஃபர் செட்டு, நோட் 10S பார்த்தீங்கன்னா வெறும் 60Hz தான் கொடுத்துறாங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நோட் 11S டிஸ்பிளேல நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக ஸ்மூத்தாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நோட் 11S தாங்க பெட்டர்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100Hzக்கான பிரைட்னஸ் வந்து நோட் 10S வந்து எக்ஸ்ட்ராவே கொடுத்துறாங்க. ஸோ அதனால் வெயிலில் வச்சு யூஸ் பண்ணல நோட் 10S பெட்டராகும். ஸோ டிஸ்பிளே பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஸோ நோட் 11S தாங்க வின்னர். ஏன் பார்த்தீங்கன்னா 60Hzக்கான ரெஃபர் செட் கொடுத்துறாங்க இல்லையா. ஸோ அதனால் டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 11S ஒயிட், ப்ளூ, பிளாக் அப்படின்னு மூணு கலர்ஸ் கொடுத்துறாங்க. 179g வெயிட்டு, 8.1mm திக்னஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து பில்ட் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரேமாக இருக்கட்டும் அண்ட் பேக் சைடாக இருக்கட்டும் பிளாஸ்டிக் தான். அண்ட் ரெட்மியோட நோட் 10S வரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட், சியா ப்ளூ அண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். எனக்கு பர்சனாக சியா ப்ளூ பிடிச்சிருந்துச்சி. அண்ட் பார்த்தீங்கன்னா 178g வெயிட் கொடுத்துறாங்க, 8.3mm திக்னஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கே வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ பேக் சைடு வந்து கிளாஸ் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும், பட் ரெண்டும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். அண்ட் பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து 8.1mm பார்த்தீங்கன்னா நோட் 11S. அண்ட் ஒரு கிராம் வந்து கம்மியாக பார்த்தீங்கன்னா வெயிட்டு வந்து நோட் 10S கொடுத்துறாங்க. ஸோ அதனால் டிசைன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு கேமரா மாடல் மட்டும் தான் சேஞ்சஸ், மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கலர்ஸோட தருது. ஒயிட் ஆகட்டும், ப்ளூ ஆகட்டும், பிளாக் ஆகட்டும், எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸோ டிசைன் பொறுத்தவரைக்கும் ஈக்குவல்டே நம்ம வச்சுக்கலாமே. அடுத்து யூஸ் பண்ணிக்கிற ப்ராசஸர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெட்மியோட நோட் 11S மீடியா டெக் ஹீலியோ G96. இது பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் சிப் செட்டு, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக மாலி G57க்கான ஜிபியு, ஆக்டோகர் 2.05க்கான கேர்ட்ஸு, ஆண்ட்ராய்டு 11R9. ஸோ நியூ மொபைலு ஆண்ட்ராய்டு 12 கொடுத்துருக்கலாம், இவங்க ஏன் கொடுக்கல அப்படின்னு தெரியல. அண்ட் நோட் 10S வரையில் பார்த்தீங்கன்னா மீடியா டெக் ஹீலியோ G95 ப்ராசஸர் கொடுத்துறாங்க. இது பார்த்தீங்கன்னா மாலி G76க்கான ஜிபி கொடுத்துறாங்க, ஆக்டோகர் 2.05க்கான கேர்ட்ஸு, ஆண்ட்ராய்டு 11R9. என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா G95லேருந்து G96 ஒரு சில அப்கிரேட் தான் இருக்கும், பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸோ பெருசாக வந்து சேஞ்சஸ் இருக்கா. பட் G96 பார்த்தீங்கன்னா உண்மையில் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஜிபி வந்து நோட் 11S ரொம்ப அடி வாங்குதுங்க. ஏன்னு பார்த்தா மாலி G57 தான் ஜிபி கொடுத்தாங்க, பட் இந்த பக்கம் நோட் 10S மாலி G76 கொடுத்துறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ரெண்டு ஈக்குவல்டே வைங்களேன். ஸோ பெருசாக சேஞ்சஸ் இல்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 11S வரையில் பேட்டரி 5000mAh கொண்ட ஒரு பேட்டரி வித் 33W ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட். நோட் 10S வரையில் 5000mAh கொண்ட ஒரு பேட்டரி வித் 33W ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட். பேட்டரிலையும் பார்த்தீங்கன்னா அப் டூ ஒரு 1-2 days கிட்ட வந்து வரும் ரெண்டுமே ஈக்குவலாக. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் தாங்க. அடுத்த கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 11S ரியர் கேமரா வந்து 108MP ப்ரைமரி, 8MP அல்ட்ரா வைடு, 2MP மேக்ரோ, 2MP டெப்த்து. ஸோ நீங்கள் சோனி சென்சர் ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோனி சென்சர் இல்லை, சாம்சங் சென்சர் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் செல்ஃபின்னு வரையில் பார்த்தீங்கன்னா 16MP செல்ஃபி கேமரா கொடுத்துறாங்க. இது இந்த பக்கம் ரெட்மியோடைய நோட் 10S வரையில் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 64MP ப்ரைமரி, 8MP அல்ட்ரா வைடு, அண்ட் பார்த்தீங்கன்னா 2MP மேக்ரோ, 2MP டெப்த் சென்சர்னு கொடுத்துறாங்க, 13MP செல்ஃபி கேமரா. ஸோ நீங்கள் நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 64MP 108MP பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் வச்சுருக்கேன், என் ஃப்ரெண்டு ரெட்மி நோட் 10 ப்ரோ வச்சுக்கிறான். ஸோ ரெண்டையும் கேமரா கம்பேரிசன் பண்ணல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒரு சில அங்கங்கே நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா தெரியுது ஒரு சில இடத்துல சேஞ்சஸ் இருக்குது, மற்றபடி எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. அப்படி பட்சத்தில் 64MP போகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் செல்ஃபின் வரல 13MP 16MP. ஸோ பெருசாக ஒரு வந்து டிஃப்ரென்ஸே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். பட் இருந்தாலும் 16MP வந்து கொஞ்சம் ஒரு நல்ல மேலே இருக்கும். ஸோ சூப்பராக வந்து கலர்ஸ் பூஸ்ட் பண்ணி கொடுக்குது, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ கேமரா பொறுத்தவரைக்கும் நோட் 11S வின்னர். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 11S சைன் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், IP53க்கான வாட்டர் ரெசிஸ்டன், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இதெல்லாம் கொடுத்துறாங்க. அதே தான் வந்து நோட் 10S கொடுத்துறாங்க, சைன் மோட்டர், IP53 வாட்டர் ரெசிஸ்டன் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்.
ஸோ ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் இல்லை, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் தான் இருக்குது ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும். இதோடைய ப்ரைஸ் அண்ட் வாங்கலாமா வேணாமான்னு பார்ப்போம். ரெட்மி நோட் லெவல் இஸ் பார்த்தீங்கன்னா 6+64GB. நான் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் தெரியாது, பட் இருந்தாலும் 17,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு லீக்கு. அதை வச்சு பார்க்கல 17,000 ரூபா. நோட் 10 இஸ் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா. சாரி, ஒரு 2,000 ரூபா கூட போட்டு வாங்கலாமா வேணாமான்னு பார்த்தீங்கன்னா நோட் லெவலஸை. டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா 90Hz, அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா G96, அது மட்டும் இல்லாமல் 128MP கேமரா அங்கங்கன்னு கொஞ்சம் அப்கிரேடு, ஒரு சில இடத்துல அப்கிரேடு ஓகேங்களா. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் 2,000 ரூபா பே பண்ணுறதுக்கு தாங்கி வேணாம், கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த எது வின்னர்னு பார்த்தீங்கன்னா நோட் லெவல்ஸ் தாங்க வின்னர்.